ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎல் ஸ்டோர் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். எஸ் ஹைதராபாத்ல தான் இருக்குது. கொரியன் சம்மந்தப்பட்ட நிறைய ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதாவது ஃபுட்னா ஃபுட்டு கிடையாது, கிராசரிஸ் அண்ட் அவங்க அந்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதெல்லாமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குதா. ஸோ உள்ள என்ன இருக்குது அண்ட் என்ன இப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா, கொரியன் சூப்பர் மார்க்கெட்னு இருக்குது, ஆனால் சென்னையில் இருக்குது. ஆ, இதுக்கு பேர் ஜோக்கா. ஸோ மற்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியும், அது கொரியன் பேஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அந்த கொரியன் அப்படின்ற ஒரு இது? எப்பயுமே அவங்க இது எவ்வளோதான் காஸ்ட்லியாக இருந்தாலுமே குவாலிட்டி அதிகம் இருக்கும். நம்ம மற்ற இதில் வந்து குவாலிட்டி இருக்காது. இதில் வந்து என்னதான் இந்த அங்கே நம்ம டைரெக்டாக கொரியாலேருந்து இம்போர்ட் பண்ணாலுமே குவாலிட்டின்றது இருக்குல்ல, அதனால் ஹை காஸ்ட்டாக இருந்தாலுமே குவாலிட்டி இருக்குது. அதனால் வந்து கொரியன் சூப்பர் மார்க்கெட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேம் வச்சுருக்கீங்க? இங்கே பல்வேறு நூடுல்ஸ் இருக்குது. நூடுல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வெஜ் இருக்கு, நான்வெஜ் இருக்கு, அப்புறம் ஸ்பைசிஸ் இருக்கும். அவங்க இதுல வந்து டேஸ்டஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அதனால நூடுல்ஸ் தான் எப்பவுமே ஃபேமஸ். ஃபர்ஸ்ட்னா நூடுல்ஸ் தான் சொல்லுவோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது சிங்கிள் பீஸ் ஏதோ இருக்கா? ஆமா. மக்களே பார்த்தீங்களா, இந்த ஜஜாங்கிறது வந்து செம ஃபேமஸான நூடுல்ஸ் தான் கொரியாவில். இதில் ஸ்பைசி தான் இருக்கும். பிளாக் பீன் இது கொரியனோட ஃபேமஸ். இது இது வந்து நாங்ஷிம் பிராண்டில் இதுவும் ஃபேமஸ் ஆனதுதான் ஷின்ராமே. சீ ஃபுட்லாம் இருக்குமா இதில் வந்து? சீ ஃபுட்னா எல்லாமே இருக்கும். ஸ்குவிட், ஷ்ரிம்ப்பு எல்லாமே, சீ ஃபுட், நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓ, ஆக்சுவலி இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணுறாங்களே அவங்களாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவீங்களோ? ஆமாம், இந்த உலகத்திலே காரமான நூடுல்ஸ் இதுதான் அப்படின்லாம் சாப்பிட்டுக்கு இருப்பாங்க. கிம்ச்சியா? இது வந்து கிம்ச்சி நூடுல்ஸ். இது கேபேஜ் இருக்கு, பிக்கிள் டைப், அது அங்கே இருக்கும். ஓகே ஓகே. இது கேபேஜ், இது இது இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். அந்த சாப்பிடும் போது அந்த நம்ம அந்த கிம்ச்சி பிக்கிள் சாப்பிட்ற மாதிரி அப்படி தோணும். அது கிம்ச்சினா முதல்ல என்னது? எனக்கு பெசநகர் பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு தெரியும். கிம்ச்சினா ஆக்சுவலாக அது வந்து ஒரு கேபேஜ், அது சிசமி ஆயில். இது ஃபுல்லாகவே பிரான்னஸ் இருக்கும். இது லைட் சோயா சாஸ், டார்க்கு, இது எல்லாமே சோயா சாஸ். இது சூப்க்கு ஆட் பண்ணுறது, இது நம்ம ஃப்ரை பண்ணும் போது ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி இது எல்லாமே சோயா சாஸ், சிசமி ஆயில் எல்லாமே. இது கொச்சிச்சாங்க? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங் ஆவல. கொச்சிச்சாங் ரெட் பெப்பர் பேஸ்ட். ஓ, அப்படினா இது வந்து கொச்சிச்சாங். இது ரெட் பெப்பர் பேஸ்ட். இது கொஞ்சம் மைல்ட் டைப்ல இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும். இதுல பிராண்ட் டிஃபரண்ட் வந்து கம்மினாலே காரமா சாப்பிடுறவங்க இது இன்னும் அந்த ஸ்ட்ராங்கா இருக்குனா என்ன அளவு காரம் வந்து நீங்க நினைச்சு பாத்துக்கோங்க மக்களே. ஓ, இங்க எல்லாமே இம்போர்ட்டட் தானா? ஆமா, இங்க எல்லாமே டைரக்டா கொரியால இருந்து இம்போர்ட் பண்றது. சூப்பர் சூப்பர், ரைட். ஆமா, கொரியனோட பிளாக் பெப்பர் இது. இது வந்து 100% பியூர் தான் இது. இது பிளாக் பெப்பர். கொஞ்சம் 50 கிராம் தான் இது. எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். அப்புறம் இது எல்லாமே டூனா ஃபிஷ், இது எல்லாமே டூனா ஃபிஷ், டின்னு டைரக்டாகவும் சாப்பிடலாம், இல்லாட்டி நம்ம குக் பண்ணுறோம்ல, குக் பண்ணியுமே சாப்பிட்டுக்கலாம். இது அந்த மாதிரியான டூனா ஃபிஷ், இது எல்லாமே பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி பண்ணும் போது ஆட் பண்ணுறோம்ல, டொமேட்டோ கெச்சப். இது வந்து கொரியா பிராண்ட். இது பாட்டில் மெத்து மெத்து இருக்கு. ஆமாம், சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். அவங்க இது கிளாஸ் பாட்டில் மாதிரி அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்ட்னஸாக தான் இருக்கும். அப்புறம் இது எல்லாமே அவங்களோட பிளெயின் நூடுல்ஸ். இது பீட் நூடுல் தான் எல்லாமே. இது சோபா நூடுல், இது அது உடான் நூடுல். இது ராகியில செஞ்ச ஒரு எல்லாமே முக்காவாசி ஹெல்தியாக தான் சாப்பிடுவாங்க. நம்ம தான் வந்து இது எல்லாமே அவங்களோட கொரியன் சூப். அது சூப்பா? அப்படியே ஹீட் பண்ணிட்டு டைரக்டா சாப்பிட்றது தான். நிறைய சூப் இருக்கு மக்களே. வந்து கொரியன்ல என்னென்னமோ எழுதிருக்காங்க, கேட்டாங்க நம்மளுக்கு தமிழ்லேயே சொல்கிறாங்க. இது சீவீடு. இந்த சீவீடு வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்து, அதாவது அந்த ஆலிவ் ஆயில் இருக்குல்ல, ஆலிவ் ஆயில் சேர்த்து இது பண்ணுவாங்க. இது ஒரு கடல் பாசி தான். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க அதிகமாக இது சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும்ல. இப்போ மைனஸில் ஜாப்பனீஸ் மைனஸ் நல்லாயிருக்கும். பீஃபோ சரி, இல்லை ஏதோ நம்ம குக் பண்ணி அதில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டேஸ்ட் கிடைக்கும். அந்த எசன்ஸ் மாதிரி நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப் டிப் பண்ணி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து கொரியன் தெஞ்சாங்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து மிசோ பேஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஜாப்பனீஸ் மிசோ பேஸ்ட். இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மிசோ பேஸ்ட், அது அமெரிக்கன் கார்டன்ன்ற இந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கி பார்பிக்யூ பண்ணிங்கன்னா
அடுத்தவங்க பசங்க இதுதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இந்தியன்ஸ் வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருக்காங்க. அதை தான் நம்ம காட்ட போகிறோம். எங்கே காட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா சியோல் ஸ்டோர் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்குது. ஆமாம், அதனால் அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நூடுல்ஸில் கார்போனோரான்றது ஒரு ஃப்ளேவர்ஸ். இது இதில் வந்து எப்படின்னாக்கா நம்ம நூடுல்ஸ் பண்ணிட்டு மேலே வேணால் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நூடுல்ஸ் பண்ணும்போது சாஸ்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அப்போ இந்த சாஸையும் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இது ஜாப்பனீஸ். இது ஜாப்பனீஸில் இந்த சூப் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கம்பெனி ஓடுது. ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, ஃப்ளேவர்ஸ் நல்லா மைல்டு, ஸ்பைசி, மீடியம். இது ஹாட் ஸ்பைசி, இது இது மைல்டு டைப்பு. க்ரீன் கலர் வந்து மீடியம் பார்த்தீங்களா, கலர் வாரியாக போட்டு வச்சுருக்காங்க. இது சில்க் வார்ம் புப்பா. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பூச்சி. இது இதை வந்து ஆமாம் பூச்சி. இது இது டைரக்டாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். நீங்கள் எதாவது ட்ரை பண்ணுவீங்களா? இது ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணதில்லை. இது ஆக்சுவலாக ஒரு பூச்சி. இது அதை எப்படி நாங்கள் ட்ரை பண்ணுவோம்? ஆ, பூச்சி இது. அவங்க வந்து சில பேர் வந்து டைரெக்டாக சாப்பிட்றது பிடிக்கும், அதனால் டைரெக்டாக சாப்பிடுவாங்க. மேம் என்ன நீங்கள் வந்து கொரியன் பிராண்ட்ஸ்னு சொல்லியிருந்தீங்க, காஸ்மெட்டிக்ஸ் ஃபுல்லாக நம்ம ஹிமாலயன் இந்தியன் பிராண்ட் இருக்குது, என்ன கதை இது? இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியா பிராண்டு ஹிமாலயா பிராண்டு தான். கொரியன்ஸ் வந்து ஹிமாலயா பிராண்டை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்க இந்த ஹிமாலயா தவிர வேறு கொரியன் காஸ்மெட்டிக் எது கொடுத்தாலுமே அவங்க வாங்க மாட்டாங்க. ஹிமாலயா மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க. ஹிமாலயா பயோட்டிகோ, இந்த சைடு இருக்குது பயோட்டிகோ. இது நம்ம பிராண்டா இல்லை? இது இந்தியா பிராண்டு தான். ஓ சூப்பர். இது அவங்களோட பாடி வாஷ். இது அவங்க பேசில் அண்ட் பார்ஸ்லே, இந்த சோப்பு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த இந்த ஃப்ளேவர் தான் மோஸ்ட்லி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே அவங்களோட நூடுல்ஸ். இது இன்ஸ்டன்ட் தான், அப்படியே ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. ஓ சூப்பர். இது வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே டொபோக்கி. இது ரைஸ் கேக். டொபோக்கி ரைஸ்ல பண்ணியிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நம்ம மைக்ரோவேவ்ல வச்சுதான் நம்ம சாப்பிடற மாதிரி. அது இல்ல, இது வந்து ஆக்சுவலா மைக்ரோவேவ்ல தான் வைக்கணும். நம்ம இந்த கடைக்குள்ள வந்து சும்மா போனாலே ஒரு ரெண்டு மூணு கொரியன் வார்த்தையை கத்துக்கலாம் நினைக்கிறேன். டொபோக்கி, ஆரிஸ் ஜெயராஜ் எல்லாம் இந்த கடைக்குள்ள வந்தாருன்னா நாலு பாட்டை எழுதிருவாரு போல. கிம்சியோட பிராண்ட்லேருந்து இவங்க வந்து அந்த கப் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. கொரியன் ஐஸ்கிரீம். இது கொரியன் ஐஸ்கிரீம். என்ன ஃப்ளேவர் இது? பூண்டு மாதிரிலாம் போட்டுருக்காங்க. இது நான் என்ன கார்லிக் மாதிரி இருக்கேன்னா வந்து ஹேசல்நட் ஃப்ளேவர். இது ஹேசல்நட் ஃப்ளேவர். இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது மில்க் ஃப்ளேவர். இது பனிக்கரடி அழகாக இருக்கு. மில்க் ஃப்ளேவர். இது இது சூப்பராக இருக்கும். இது வந்து ப்ளம். இது ப்ளம். ஆ ப்ளம். ஓ சாப்பிடலாம் அந்த மாதிரி தான். அது உள்ளேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இது இந்த ஷேப் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, இதுலேயே எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்றது அவ்வளோ. அது பேர் வந்து ஹாட் டாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அழகாக அல்வா மாதிரி இருக்குது. பாம்பே அல்வா சாப்பிட்ருக்கீங்களா யாராவது? அந்த மாதிரி அழகாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. முந்திரிலாம் தேடக்கூடாது. ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? மோமோஸ். இது கிம்ச்சி ஃப்ளேவர். கிம்ச்சி ஃப்ளேவர் மோமோஸா? இது அப்படியே ரெடி டு ஈட் மாதிரி தானே? அவ்வளோதான். அப்படியே நீங்கள் இட்லி குண்டானில் வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஆவி எடுத்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றது. இது ஜம்புங்க. இது வந்து சூப் அப்படியே ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். ஓ என்னங்க இது? இது வந்து அமெரிக்கன் பீஃப். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. 3150 வரும் இந்த ஒரு கவர். ஆமாம், 500 கிராம் தான் அது. எக்ஸ்பென்சிவ் ஆனது. அந்த அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். அமெரிக்கன் பீஃப். இது அமெரிக்கால இருந்து நீங்க போக முடியல, இங்க தான் இருக்கேன். ஆனா பீஃப் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளம்பி வந்து சாப்பிடலாம். இது வந்து ஓரைஸ். இது அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களோட ஸ்நாக்ஸ் இது ரைஸ்ல பண்ணிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் இது வந்து எப்படின்னா கிரீமியா இருக்கும். சாக்கோ பை ஃபுல்லாகவே அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும், நல்லாயிருக்கும். சாஃப்ட்னஸ் பன்னு மாதிரி தான், சாஃப்ட்னஸாக இருக்கும். இது ஃபுல்லாகவே அவங்க கொஞ்சம் ஜெல்லி. இது இதில் எது சூப்பராக இருக்கும்னா கிரேப் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்கள் பர்சனல் ஃபேவரட்டா? ஏன் பர்சனல் இல்லை, ஃபாஸ்ட் மூவிங்மே அதுதான். ஃபாஸ்ட் மூவிங் நல்லாயிருக்கும். கிரேப் ஃப்ளேவர். ஓ சூப்பர், சூப்பராக இருக்கும். அது எவ்வளோ?
150 பிரியதர்ஷினி பிரியதர்ஷினி ரொம்ப ரொம்ப நன்றி பிரியதர்ஷினி அக்கா அண்டு செம்ம சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமர் ஹேண்ட்லிங்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க நடுவில் நடுவில் அண்டு ரொம்ப நன்றி அக்கா எங்களுக்கு வந்து இந்த கடையை சுற்றி காட்டினது தேங்க்யூக்கா மக்களே உள்ள நம்ம சேல்ஸ் ஸ்டோர்ஸில் பிரியதர்ஷினி அக்கா நம்மளுக்கு சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது கொரியன்ஸ் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு சேல்ஸ் ஸ்டோர்ஸ் எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் கீழே மறக்காமல் வந்து லைக்கு டிஸ்லைக் அப்படின்னு ரெண்டு பட்டன் இருக்கும் அதை வந்து அமைக்கி நீங்கள் காட்டுங்க அண்ட் இந்த மாதிரி நிறையா கடைகள் வந்து விசித்திரமாக இருக்குது இல்லையா ஸோ என்ன கடை எடுத்து போகலாம் அப்படின்றத கீழே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம் 1000 சப்ஸ்கிரைபர் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக